நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமாரிகா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா. ஹாய் ஹலோ வெல்கம் டு தமாரிகா டாக்கீஸ். 2016 வருஷத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் மொத்தமா 190 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல டாப் 10 லோ பட்ஜெட் மூவிஸ், ரசிகர்களால பெருசா வரவேற்கப்பட்ட பாராட்டப்பட்ட மூவிஸ் என்னன்னு எங்க டீம் பிக் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட் இதோ உங்களுக்காக. முதலாவதாக குற்றமே தண்டனை. பல விருதுகளை வாங்கி குவிச்ச காக்கா முட்டை படத்தோட இயக்குனர் மணிகண்டன் இயக்கிய படம் தான் குற்றமே தண்டனை. இந்த படத்துல ஒருத்தன் செய்யற குற்றமே அவனுக்கு தண்டனையா அமையுது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படம் தான் இது. இசைஞானி இளையராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே பொருத்தமா இருந்தது. இந்த கதையில வர ஒரு ஒரு கதாபாத்திரங்களும் எப்படி ஒத்தத்திற்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க, எப்படி குற்றம் செய்யறாங்க அப்படிங்கிற திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமா அமைச்சதுனால இந்த படத்துக்கு நிறையவே பாராட்டு கிடைச்சது. என்னதான் பெரிய இசைஞானியா இருந்தாலும் இந்த படத்துக்கு பாட்டு தேவையில்லைன்னு வியாபாரத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த படத்துல எந்த ஒரு பாட்டு போடாம இருந்ததும் இதோட திரைக்கதையை வடிவமைச்ச விதமும் உலக தரத்துல நமக்கு ஒரு இயக்குனர் கிடைச்சிட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வருது. காக்கா முட்டை படம் மாதிரி இந்த படத்தையும் நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பிளே பண்ணி இதுக்கு நிறைய அப்ரிசியேஷனும் கிடைச்சது. ரெண்டாவது படம் ஜோக்கர். கிராமத்து இந்தியால இருக்கிற சமூக பிரச்சனையான வீட்டுக்கு ஒரு டாய்லெட் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த படம். ராஜமுருகன் இயக்கத்துல வெளிவந்த இந்த படத்தோட உண்மையான ஹீரோன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கதையும் கதை களமும் தான். தர்மபுரி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல பெரும்பாலான பாடல்களை தர்மபுரிய சேர்ந்த கிராமிய பாடகர்களை வச்சு பாட வச்சிருந்தாங்க. சென்சார் போர்டு கூட இது மக்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு தகுந்த படம் அப்படின்னு பாராட்டி இருந்தாங்க. மூணாவது படம் அப்பா. சாட்டை படத்தை தொடர்ந்து சமுத்திரக்கண்ணி இயக்கி நடிச்ச படம் தான் அப்பா. இந்த படத்துல ஒரு ஒரு அப்பாவும் தங்களோட பசங்க வளர வளர அவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி அணுகணும்னு ஒரு பாடம் சொல்லித்தர ஒரு படமா தான் இருந்ததுன்னு சொல்லணும். இந்த படத்துக்கு நிறையவே பாராட்டு கிடைச்சது. அதனால இத 12 மொழிகள்ல எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களாம். தெலுங்குக்கான வேலைகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்களாம். நாலாவது படம் அம்மா கணக்கு. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிற அம்மா, அவங்களோட உணர்வுகளை மதிக்காத பொண்ணுன்னு ஒரு அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி வந்த கதை தான் அம்மா கணக்கு. இதில் அமலாப்பா தன்னோட பொண்ணுக்கு புத்தி புகட்டணும்னு தானே பள்ளிக்கு போய் படிச்சு ஒரு நிஜமான அம்மாவாகவே வாழ்ந்திருப்பாங்க. பொண்ணும் கடைசியில திருந்தி தான் வேலைக்காரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி பெரிய கலெக்டர் ஆறா மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கும். ரேவதி சமுத்திரக்கண்ணி ரெண்டு பேருமே நல்ல கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருந்தாங்க. தனுஷ் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு. ஹிந்தி வருஷனோட தமிழ் வருஷனா இதை இயக்கியிருந்தாங்க அஸ்வினி ஐயர். அஞ்சாவது படம் சவாரி. ஒரு பயணத்துல நடக்கிற மர்ம கொலைய பத்தின சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் இந்த படம். பெரிய ஸ்டார் நடிகர், பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய பட்ஜெட், ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இப்படி எதுவுமே இல்லாம படத்துல அடுத்தடுத்து நடக்க இருக்கிற ஆக்டிவிட்டி சீக்வன்ஸ பேஸ் பண்ணி ஃபுல்லா சஸ்பென்ஸ் பில்ட் பண்ணிருப்பாரு புது டைரக்டர் குஹன் சென்னியப்பர். இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள்லாம் ஹாலிவுட் படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லி இது ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. செழியனோட சினிமாட்டோகிராஃபியும் ஹரீஷோட எடிட்டிங்கும் இந்த கதைய கரெக்டா சொல்ல ரொம்பவே உதவியா இருந்தது. படம் ஒரு நாள் கூத்து. தினேஷ், ரித்விகா, நிவேதா, மியா ஜார்ஜ் நடிச்சு நெல்சன் இயக்கத்துல வெளிவந்த படம் தான் ஒரு நாள் கூத்து. கல்யாணத்தை பத்தின படம்ங்கிறதுனால இதுக்கு ஒரு நாள் கூத்துன்னு பேர் வச்சிருந்தாங்க. இந்த கால இளைஞர்கள் சந்திக்கிற காதல், கல்யாணம் பத்தின விஷயங்களை ரொம்பவே சிம்பிளிஸ்டிக்காவும் ரியலிஸ்டிக்காவும் நாம கனெக்ட் பண்ற மாதிரியான விதத்துல எடுத்திருந்தாரு இயக்குனர். இதுல வர கருணா, ரமேஷ் திலக், பாலசரவணங்கிற சைட் கேரக்டர்ஸ கூட ரொம்ப அழகா செதுக்கியிருந்தாரு இயக்குனர். லோ பட்ஜெட் மூவியா இருந்தாலும் ஹை பட்ஜெட் மூவிக்கு சவால் கொடுக்கற அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஏழாவது படம் மாவீரன் கிட்டு. விஷ்ணு விஷால், ஸ்ரீதிவ்யா, சூரி நடிச்சு சுசீந்திரன் இயக்கத்துல வெளிவந்த படம் தான் மாவீரன் கிட்டு. இந்த கூட்டணியோட முந்தைய படங்களான ஜீவா மற்றும் வெண்ணிலா கபடி குழு படத்துல வர மாதிரி விளையாட்டு பேஸ்டு சப்ஜெக்டா இல்லாம சாதி ஏற்றத்தாழ்வுகளை மையமா கொண்ட படம் தான் இந்த படம்.
என்னதான் சாதி பத்தின படமா இருந்தாலும் வன்முறை காட்சிகள் இல்லாம இருந்ததும், சஸ்பென்ஸா அடுத்தடுத்த காட்சிகளை அமைச்சிருந்ததும், 80s ஸ்டைல்ல ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணியிருந்ததும் இந்த படத்துக்கு நிறையவே பாராட்ட குவிச்சு தந்திருக்கு. டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆன இந்த படம் ரொம்பவே வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. பார்த்திபன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரமே பல அவார்டுகளுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான படம்னு தான் சொல்லணும். எட்டாவது படம் உரியடி. புது டைரக்டர் விஜயகுமார் நடிச்சு இயக்கி இருக்கிற இந்த படத்துல எந்த ஒரு கவலையுமே இல்லாத நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லோக்கல்ல இருக்கிற சாதி மக்களுக்கும் இடையே தாபால ஏற்படுற ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ண ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் இந்த மூவி. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸும் அடுத்தடுத்து கோர்வையா சீன்ஸ் அமைச்சிருந்த விதமும் ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு எல்லார்கிட்ட இருந்தும் பாராட்ட பெற்ற ஒரு படம் தான் இந்த படம். ஒன்பதாவது படம் ராஜா மந்திரி. கலையரசன் காளி வெங்கட் நடிச்சு இயக்குனர் சுசீந்திரனோட அசிஸ்டன்ட் உஷா இயக்கத்துல வெளிவந்த படம் தான் ராஜா மந்திரி. இந்த படத்துல அண்ணா தம்பியா கலையரசனும் காளி வெங்கட்டும் கிராமத்து காமெடியில பயங்கரமா கலக்கியிருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கவுண்டமணி வடிவேலு படத்துல வர கிராமத்து காமெடிய பார்த்த ஒரு ஃபீலிங் இந்த படத்துல வந்தது. டபுள் மீனிங் காமெடி எல்லாம் இல்லாம தரமான காமெடியா இந்த படத்தை கொடுத்ததுக்கு டைரக்டர் உஷாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். பத்தாவது படம் மெட்ரோ. எந்த ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூவும் இல்லாம சிரீஷ், சென்றயன், பாபி சிம்ஹா நடிச்சு அனந்த கிருஷ்ணன் இயக்கி சஸ்பென்ஸ் கலந்த ஆக்ஷன் படமா வெளியான படம் தான் மெட்ரோ. இந்த படத்துல வந்த ஒரு சில வன்முறை காட்சிகளுக்காக சென்சார் போர்ட் ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஆனா மக்கள் எல்லாம் இதுக்கு சூப்பர் ஹிட் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை கொடுத்துட்டாங்க. தெலுங்குல இந்த படத்தை டப் பண்ணி அது சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. கன்னடால இப்போ ரீமேக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல மொழிகள்ல இந்த படத்தை எடுக்கும் போதேவே இந்த படத்தோட வெற்றிய நாம தெரிஞ்சுக்கலாம். என்னங்க, எங்க லிஸ்டும் உங்க லிஸ்டும் ஒத்து போகுதா? ஒத்து போனாலும் சரி, ஒத்து போகாட்டாலும் சரி, எங்களுக்கு கீழே காமெண்ட்ஸ் கொடுங்க. எங்களோட வீடியோவை பார்த்துட்டு யூடியூப்ல போய் தமாரிக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், ஒரு ரூபாய் கூட கேட்க மாட்டோம். சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் நீங்க கிளிக் பண்ணா போறோம். நாங்க அப்பப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், அவ்வளவே தான். ஃபேஸ்புக்ல போய் எங்களோட பேஜை லைக் பண்ணுங்க. இன்னொரு ப்ரோக்ராம்ல உங்களை வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட பாய் சொல்றதே ஹேமலதா ஃப்ரம் தமாரிக்கா சேனல். பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமாரிக்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.